ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரில் பில்லோ கவர் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பில்லோ கவர் கட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பில்லோ கவரை நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் தான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஹைட்டு பார்க்கணும். ஹைட் வந்து நீங்கள் மேலே ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து ஹாஃப் இன்ச் விட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே ஹாஃப் இன்ச் விட்டுட்டு நம்ம அந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கம் ஹாஃப் இன்ச் விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 26.5 இருக்குது. அப்போ ஒரு வித்து பார்க்கணும். வித்து வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுக்கோங்க, அந்த பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுக்கோங்க. அப்போ ரெண்டு பக்கம் ஹாஃப் இன்ச் விட்டுட்டு நமக்கு எவ்வளோ வருதோ நம்ம அதை வந்து வித்தாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெண்டு பக்கம் வச்சு பார்க்குறப்ப 18.5 வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து நமக்கு 26.5 வருது, வித்து வந்து நமக்கு 18.5. நமக்கு தையலுக்கும் சேர்த்து 18.5 எடுத்திருக்கோம். இப்போ வந்து இது ஒரு சைடுக்கு மட்டும்தான், பேக் சைடுக்கு மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாத் இருக்கும். இப்போ வந்து அதை தனித்தனியாக நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ நம்ம இதில் ரெண்டு கிளாத் இருக்குல்ல, அதில் பெருசாக இருக்குல்ல, அதில் நம்ம எடுப்போம். இப்போ வந்து 23 வருது. இதில் வந்து மேலே வந்து அந்த இடத்துல மடிச்சு தச்சுருக்காங்க. அப்போ அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு தச்சுருக்காங்களா, அதுக்கு அதனால் நீங்கள் வந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. மேலே 1 இன்ச், கீழே 1/2 இன்ச். முதல்ல நம்ம 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். இந்த கிளாத்துக்கு இந்த பக்கம் பேக் சைடு மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நம்ம 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். 23 வந்துச்சு, நம்ம 24.5 எடுத்திருக்கோம். ஏன்னா மேலே மடிச்சு தைக்கணும்னா, அதனால் 24.5 எடுத்திருக்கோம். வித்து வந்து பார்த்தீங்கன்னா 23 ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 24.5 அகலம் வந்து நமக்கு சேமாக தான் வரும். பேக் பார்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சேமாக தான் வரும். அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க 18.5. இப்போ நம்ம 2 பார்ட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். இப்போ திருப்பி இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அது கூட மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதிலே வந்து நம்ம கீழே மடிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் இதுலேயுமே நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட வேண்டியது இருக்கும். இப்போ தையலுக்கு விடாமல் நம்ம வச்சு பார்க்குறப்ப அதோட மெஷர்மெண்ட் வந்து 5 இன்ச் வருது. இப்போ வந்து மேலே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் விடுவோம், மேலேயும் ஒரு 1/2 இன்ச் விடுவோம், கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் நம்ம வந்து தையலுக்கு விட வேண்டியது இருக்கும். அப்போ வந்து 5 இன்ச் ப்ளஸ் வந்து 1.5 வந்து 6.5 வந்துடும். இப்போ வித்து வந்து பார்த்திங்கன்னா 5 ப்ளஸ் 1.5 சீக்குவல் டு 6.5 இன்ச் வரும் மொத்தம் வித்து. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 18.5. அது வந்து ஹைட் வந்து எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும். மூணு பாட்டுக்குமே ஹைட் வந்து சேமாக வரும், வித்து மட்டும் தான் நம்ம கம்மியாக எடுக்கணும். இந்த மூணு அளவுமே எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிளாத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஃபோல்டு பண்ணாதீங்க. ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே ஒன்றா போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டுட்டு நம்ம தனித்தனியாக தான் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 26.5 வந்து ஹைட் அதிகமாக ஒன்று மார்க் பண்ணணும்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. முதல் வந்து வித்து வந்து 18.5 மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்டு 26.5 வந்து 5 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெரிய மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அதை இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் அதையும் ஒன்றா போட்டு ஃபோல்டு பண்ணாமல் ஒன்றா போட்டு நம்ம செகண்ட் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அதையும் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ வந்து வித்து வந்து ஃபஸ்ட்டு 18.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வித்து வந்து எல்லாத்துக்கும் சேமாக தான் எடுத்துருந்தோம். எல்லா மூணு பாட்டுக்குமே வந்து வித்து சேம் தான், ஹைட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் நம்ம மாற்றி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து நம்ம 24.5 வந்துச்சு, நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வித்து ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 பார்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூணாவதாக ஒரு சின்ன மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா அதை வந்து இப்போ மார்க் பண்ணலாம். இப்போ அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இருந்துச்சு, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதோட வித்து வந்து நமக்கு சேம் தான், நம்ம வந்து 18.5 தானே சொன்னோம் எல்லாத்துக்குமே. அதையும் நீங்கள் நோட் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ தலவான உடலேருந்து எடுத்த மூணு மெஷர்மெண்ட்டுமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சுற்றி நம்ம ஃப்ரில் வச்சு தைக்கணும்ல, அதுக்கு வந்து கிளாத் கட் பண்ணணும். இப்போ நம்ம 4 சைடுமே ஃப்ரில் வைக்கணும் அப்படின்றனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் தேவைப்படும். அதனால் வந்து நான் வந்து 3 பீஸ் எடுத்திருக்கேன். 3 பீஸோட லென்த்து பார்த்திங்கன்னா 70 இன்ச் இருக்குது. வித்து வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். மூணுமே வித்து வந்து 3 இன்ச் தான், லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 70 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே மட்டும் ஒரு சைடில் மட்டும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுனால அங்கே மடிச்சு தைக்க வேண்டியதில்லை. ஒரு சைடில் மட்டும் நீங்கள் மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து லென்த்து நமக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம கிளாத் வந்து பத்தாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஃப்ரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 70 இன்ச்சில் வந்து 3 கிளாத் எடுத்துருந்தோம்னா அதை நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த 3 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இந்த மாதிரி மடிச்சு தைங்க.
இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் மடிச்சு தச்ச பிறகு நம்ம வந்து நம்ம தலைவரை கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது மேலே நம்ம ஃப்ரில் வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம பெரிய கிளாத் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு 26.5 கட் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் மேலேருந்து நீங்கள் ஃப்ரில் வைக்க ஆரம்பிங்க. இப்போ பிலோ கவருக்காக கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கிளாத்தை வந்து நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. ஃப்ரில் வைக்கிற கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு நம்ம எப்போயும் கிளாத்தில் வந்து ஃப்ரில் வைப்போம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார்னர் இடம் வரப்போ மட்டும் நம்ம பார்த்து தைக்கணும். நம்ம நெக்குக்கெலாம் எப்படி திருப்போமோ அந்த மாதிரி தான் திருப்பணும். இப்போ அந்த இடம் முடிகிறப்ப அந்த கார்னர் இடம் வர்றப்ப நீங்கள் ஊசியை மட்டும் நீங்கள் இறக்கிக்கோங்க. ஊசியை மட்டும் அந்த கார்னரில் வந்து இறக்கி நிப்பாட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஊசியை மட்டும் உள்ளே இறக்கிட்டு நம்ம ப்ரெஷர் போட்டை மட்டும் நீங்கள் தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. நம்ம எப்போயும் நெக்குக்கெலாம் செய்கிற மாதிரி இதில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு திருப்பி இந்த மாதிரி ஃப்ரில் வைக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பழையபடி இதே மாதிரி ஃப்ரில் வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ இந்த கார்னரில் பண்ணோம்னா இதே மாதிரி நீங்கள் எல்லா கார்னர்லையும் ஃப்ரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ரில் வைங்க. ரொம்ப பெருசு பெருசெல்லாம் வைக்க வேணாம், சின்ன சின்னதாக வச்சால் போதும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு நாலு பக்கமே நீங்கள் ஃப்ரில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நாலு சைடுமே நம்ம ஃப்ரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக் சைடில் வந்து ஒரு ரெண்டு கிளாத் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கோங்க. நமக்கு தையலுக்கு வந்து 1 inch வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம், அதை வந்து இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக் சைடில் வந்து நம்ம ரெண்டு கிளாத் கட் பண்ணோம். ரெண்டு கிளாத்துலேயுமே நீங்கள் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கோங்க. ரெண்டு கிளாத்தையும் நம்ம மடிச்சு தச்ச பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரில் வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரில் வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு கிளாத் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா அதை வந்து மேலே வச்சுக்கோங்க. அதோட ராங் சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கணும், ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஃப்ரில்ல வந்து வெளில விட்டுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 இடத்துல பின் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். இல்லை பின் பண்ணாமல் உங்களுக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை வச்சு எல்லா பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு கிளாத் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல அதையும் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கீழேருந்து ஹைட்டு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பின் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இதோட ராங் சைடுமே நம்மளை பார்த்துருக்கணும். நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கணும், ராங் சைடு வந்து வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எல்லா பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. கீழேருந்து ஹைட்டு வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வைங்க. இந்த மாதிரி ஃப்ரில்ல வந்து உள்பக்கம் விட்டுட்டு சென்டரில் விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து பின் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சுற்றி பின் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு மேலே ஒரே ஒரு தையல் போட்டாலே போதும். சப்போஸ் நீங்கள் வந்து பின் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன கிளாத்தை வச்சு நீங்கள் எப்படி பின் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய கிளாத்தை அது மேலே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பின் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. சுற்றியும் தைக்கிறப்ப நம்ம ஊசிக்கிட்ட வரப்போ அந்த ஊசியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஊசியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரில்ல வந்து கரெக்டாக உள்ளே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. உள்ள நடுவில் ஃப்ரில் வந்து நான் சுற்றி மடங்காமல் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு மெதுவாக தைங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன கிளாத் டச் பண்ணோம்ல அதை தான் நான் ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரில் வந்து கரெக்டாக ஒன்று போல் உள்ளே எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பின் பண்ணி வச்சுருந்தோம்ல அதே மாதிரி நம்ம நாலு பக்கமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்க பார்த்திங்களா அதை வந்து வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அந்த கேப் இருக்குல்ல அது வழியாக நீங்கள் உள்ளே இருக்க கிளாத்தை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பில்லோ கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க பில்லோ கவர் வச்சு கூட மெஷர்மெண்ட் எடுக்கலாம், இல்லை நீங்கள் தலைவாணி டேரக்டாக வச்சு கூட நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.